இங்கே நான் வைக்கிறதா சாம்பார் சாதம், நான் பண்ணுறது தான் தக்காளி சாதம், அதை கப்சிப்புன்னு சாப்பிட்டு போகணும் புரியுதா அப்படின்னு வரி. ஓகே ஓகே. ஸோ இங்கே கிளஸ்டர் காலேஜ் உடைய சேர்மேன் நம்ம இவருங்க இருக்காங்க, விஜயன் சார் இருக்காங்க, அந்த சார் சக்திவேல் சார் இருக்காங்க. ஸோ சினிமாலையும் ட்ரம்ஸ்டிக்ஸ் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவரோட சேர்ந்து நெக்ஸ்ட்டு நானும் ஒரு படம் பண்ணுறோம் சார், அது வேற ஒரு அறிவிப்பாக தரணும்னு நினச்சி, ஸோ இதோட சேர்த்து அப்படி சொல்லிடுறேன். ஸோ அவங்க ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. அந்த சேலம் ஆரா சார் இருக்காங்க, தென் சார் செந்தில் சார் எல்லாருமே இருக்காங்க இங்கே ஸ்டேஜில். ஸோ இது வந்து காலேஜ் கிளஸ்டர்ஸ் காலேஜில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு விஸ்காம் அண்டு ஃபோட்டோகிராஃபி இப்படி சினிமா சம்மந்தப்பட்ட மீடியா சம்மந்தப்பட்ட காலேஜ் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள என்கரேஜ் பண்ணுற மாதிரி, அவங்களுக்குள்ளே இருக்க ஆக்டிவிட்டீஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வெளியே கொண்டு வர மாதிரி இங்கே இந்த கிளஸ்டர் கனெக்ட்ஸ் அப்படின்ற இடத்துல வந்து அவங்க டெய்லி ஒரு ஈவெண்ட் மாதிரி அவங்களோட டேலண்ட் வச்சு பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹாலிவுட்லலாம் ப்ராட்வே ஷோஸ் அது மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஒரு நல்ல ஒரு மக்கள் சேர்கிற இடமா பார்த்துட்டு அங்கே டேலண்டடான ஆளுங்களை கூப்பிட்டு அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. இப்போ விஜயன் சார் தான் பண்ணியிருக்காங்க, அவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு இங்கே சின்ன ஒரு ஸ்டேஜ் மாதிரி செட் பண்ணிவிட்டு இங்கே பப்ளிக் க்ரௌட் வரும்போது அவங்க சாப்பிடும்போது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ சாப்பிடும்போது சந்தோஷமாகவும் அவங்க அதை பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல க்ரியேட்டிவிட்டியான ஒரு விஷயம். ஆக்சுவலாக நான் காலேஜெலாம் படிக்கும்போது சார் படிக்கும்போது தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்போலாம் ஒரு கேன்டீன் தான் இருக்கும். அந்த கேன்டீனில் பார்த்தீங்கன்னா அழுக்கு பனியன் போட்டுட்டு ஒருத்தர் இருப்பார், அவர் தான் சமைப்பார், அவர் தான் ஓனராக இருப்பார், அவர் தான் சப்ளையராகவும் இருப்பார். அவர்கிட்ட நம்ம எதுவும் கேட்க முடியாது, ஏன்னா அந்த ஒரு கேன்டீன் தான் இருக்கும் காலேஜில், அவங்க போகிறது தான் சாப்பிட்ணும். அதில் இந்த சமோசாலாம் வந்து ஏதோ ஆன்டிக் பொருள் மாதிரி கண்ணாடி பாக்ஸுள்ளே போட்டு மூடி வச்சுருப்பாங்க, கெட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி காலகட்டங்கள்லேருந்து இப்போ மாறி இன்றைக்கி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரியே செட் பண்ணி அங்கே வந்து அவங்க சாப்பிட்லாம், அவங்களோட டேலண்ட்லாம் காட்டலாம் அப்படின்றத ரொம்ப ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ அதை கோயம்புத்தூரில் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுவும் இல்லாமல் ஃபுட்டு தான் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் மனுஷோட லைஃப்பில். ஸோ இங்கே வரக்கூடிய மக்கள் நல்ல குவாலிட்டியான ஃபுட்டு சாப்பிட்டு அவங்கள ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போல்லாம் குக் பண்ணி சாப்பிட்றத விட புக் பண்ணி சாப்பிட்றது தான் அதிகமாகிட்டு வருது. ஸோ ஃபேமிலியோட எல்லோரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியர் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அது கோயம்புத்தூரில் பண்ணியிருக்க விஜயன் சார், அவங்க டீம், சக்தி சார் எல்லாத்துக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ அதோடய இன்னாக்ரேஷன் தான் நான் வந்திருக்கேன். ஸோ அது மூலமாக உங்கள் எல்லோரும் சந்திச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி, தேங்க்யூ. கோவை மக்கள் தான் நான் சொன்னேன், ரொம்ப அன்பானவங்க, அப்புறம் குசும்பானவங்களும் கூட. ஸோ இந்த மாதிரி காமெடி பண்ணுறதுனால அவங்களோட ஒரு கனெக்டிவிட்டி எப்போவுமே உண்டு. ஸோ இப்போ கூட நிறைய ஃபேன்ஸ் எல்லாருமே என்னை பார்க்குறது வந்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே என்னென்னா ஒரு ஆக்டர் அதெல்லாம் தாண்டி அந்த ஹியூமர் சென்ஸு, அந்த காமெடி, அந்த ஒரு கனெக்டிவிட்டி தான். ஸோ அது எப்பவுமே கோயம்புத்தூரில் உண்டு. ஓகேங்களா? பிடித்தமான உணவு அப்படின்றது வந்துட்டு ஃபஸ்ட்டு எனக்கு இந்த சாம்பார், எங்கள் அம்மா வைப்பாங்க மிளகாய் கிள்ளி சாம்பார், அதுவும் இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை அதான் ரொம்ப பிடிக்கும். இப்போவும் அதான் கொஞ்சம் பிடிக்கும். ஆமாம், அது எல்லாமே ஃபுட்டை பற்றி தான் பண்ணியிருக்கோம். ஸோ அது வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரே ஒரு கேன்டீன் தான் இருக்கும் காலேஜில். அவரே தான் எல்லாமே குக் பண்ணுறது, அவர் தான் ஓனர், அவர் தான். போய் நம்ம எதுவுமே எதிர்த்து எதுவுமே கேட்க முடியாது. அப்படி கேட்டால் அப்போவே அவர் ரஜினி மாதிரி பேசுவார், இந்த ஜெயிலர் வர மாதிரி, இங்கே நான் வைக்கிறதா சாம்பார் சாதம், நான் பண்ணுறது தான் தக்காளி சாதம், அதை கப்சிப்புன்னு சாப்பிட்டு போகணும் புரியுதா அப்படின்னு வரு. ஸோ சாம்பார் சாதம் சாப்பிடுவீங்களா? இல்லை, கேன்டீனில் சாப்பிட வேணாம் அதுன்னு சொல்லிட்டு நான் கிளாஸுக்கு போயிடுவேன். அப்படி படித்தவன் தான்.